Hello friends, welcome to Nirmala's kitchen. In the video la easy one pot chicken curry eppadi seiyradhen paakalam. Cooker la da namba seiya porom indha chicken curry. In the video pidichirundha like pannunga, comment pannunga, share pannunga, marakkama subscribe pannunga, pakkathula irukka bell buttona click pannunga. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும், உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். சிக்கன் 1.100 கேஜி எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு இன்ச் இஞ்சி, 5-7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கேன். கறிக்கு தேவையான அளவு உப்பு, தேங்காய் எண்ணெய், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், பிரியாணி அளவு 1, சோம்பு கொஞ்சம், 1 ஸ்டார் அண்ணாச்சி, 2-3 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய் இதெல்லாம் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா பொடி எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி. இப்போ மிக்சர் ஜாரில் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது கூடவே இஞ்சி சேர்த்துக்கிறேன், பூண்டும் சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இது 4 மட்டும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்க வேணாம், பச்சையாகவே வறுத்து அதாவது அரைச்சி எடுத்துக்கலாம். 2 சுற்று சுற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ குக்கரில் எடுத்து வச்சுருக்கிற பொருள்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் இழுக்கிறதுக்கு. இந்த பொருள் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3வது தடவை மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து 1/2 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் 1 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். எல்லா சிக்கனையும் சேர்த்துட்டு 1 தடவை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்கும்போது 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்ருக்கோம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் சேர்த்துக்கிறேன் நான். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக 1/2 கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இருக்காது. சிக்கன்லேருந்து தண்ணி நிறையா வரும். இது 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்,
இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஒரு கிலோவுக்கு நான் ஒரு 2.5-3 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் இருந்தது கரெக்டாக இருந்தது எனக்கு. காரத்துக்கு கொஞ்சம் நம்ம மிளகு தூளும் சேர்த்துருக்கிறதுனால பேலன்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா காரமாக சாப்பிட பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2-1 டீஸ்பூன் வரைக்கும் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடிக்கலாம். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி விசில் போட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனில் இறங்கணும். இப்போ கலர் கொஞ்சம் டார்க்காக வர்றதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். ஈஸி 1 பாட் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க விசில் போட்டு எடுத்ததுக்கப்புறம். இந்த கறி பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.